அம்மா டேஸ்ட் பண்ணி பாருமா. தேங்காய் சட்னியோட மேல கரகரன் உள்ள சாப்பிட்டா இருக்கா அமக்கலமா இருக்கு. அனி வியூவர்ஸ்க்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கானி ஷோ லைவ் சேனல். எபிசோட்ல வந்து நான் பிணிக்கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சேன், அதை எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு வடை செஞ்சு காட்ட போறேன். வடைனாவே எல்லாருமே நினைப்பாங்க ஊற வைக்கணும் அரைக்கணும், பெரிய ப்ராசஸ் அது. இது வந்து இமீடியட்டா நம்ம செஞ்சு சாப்பிடலாம், ஈஸியாவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நம்ம இப்ப பார்த்தலாம். இதுல வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதே அளவு வந்து நான் கோதுமை மாவு, ரவை, மைதா எல்லாமே இதுல போட்டிருக்கேன். இப்ப அரிசி மாவும் போட போறேன். அதோட கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம் இந்த மாதிரி நைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி விடணும் நம்ம. ஆமா, எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து தண்ணி போட்டு பிணைஞ்சு வடை போடணும். பெருங்காயம் பொடி உப்பு போடுறேன். எண்ணெய் காய்ச்சி ஊத்தணுமா? ஆமா, எண்ணெய் காய்ச்சி அதில் ஊத்தணும். இஞ்சி பெருங்காயம், வாசனையான பெருங்காயம். நம்ம முறுக்குக்கெல்லாம் எண்ணெய் காய்ச்சி விடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். இது வந்து நான் காய்ச்சி ஆல்ரெடி வச்சிருக்கேன். அந்த எண்ணெயை வந்து ஒரு 4 ஸ்பூன் விடுறேன். அடுப்புல அது சூடாறப்ப, இது சூடாயிட்டே இருக்கிறப்ப நம்ம இதை வந்து தண்ணி விட்டு வடை போட்டு சூடு. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிட்ருக்கு. அண்ணி வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்ருக்காங்க. தண்ணி தெளித்து மாவு பிணைஞ்சிட்ருக்காங்க. நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த சைஸ் உருண்டை செஞ்சு இப்படி தட்டி திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்களா, இந்த அளவு இருக்கிற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரவை அப்படி இப்படியே தெரியுது பார்த்தீங்களா. அதுக்காக தான் சொன்னது ஃபுல்லாக வந்து தண்ணி போட்டு பிணையக்கூடாது. கொஞ்சமாக பிரிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு பிணையணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி தண்ணி போட்டு பிணைஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பாக வரும். அம்மா டேஸ்ட் பண்ணி பாருமா. பிச்சாவை நல்ல கரகரன் இருக்கு. இந்த தேங்காய் சட்னியோட மேல கரகரன் உள்ள சாப்பிட்டா இருக்கா அமக்கலமா இருக்கு. எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டஜன் பார்சல். ஓகே.
எனக்கு ஃபைனலா ஃபைனல் லொகேஷன் ரெடி பண்ணிட்டேன். உங்க வீட்டு மூரால் பெயிண்டிங் இது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்க. Thanks for watching. Thanks for watching. Thanks. அண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளுங்களேன், இந்த ஸ்டாண்டை காமிக்கணும். நம்மளாம் நின்றுக்கிட்டே கத்தியில் தான் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி அருவமனையில் உட்காந்து கட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஸ்டாண்டு மாதிரி இங்கே போட்டுட்டு அப்படியே நின்றுக்கிட்டே கட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ஒரு கண்கொள்ளா காட்சி. என் பொண்ணு வந்து தேங்காய் திருவிட்டுருக்கா. ஆமாம், பாட்டி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க, மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு கூட போட்டிருக்காங்க. அவங்க ஜெர்மன் சொல்லி கொடுத்து பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க, நிறைய என்னோட ஃபன்னான வீடியோஸ் அவளோட பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.